வெல்கம் டு தமிழ் கிச்சன். தமிழ் கிச்சன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் தமிழ் கிச்சனில் சுவையான மட்டன் எலும்பு குழம்பு எப்படி வைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் பல முறையில் மட்டன் எலும்பு குழம்பு வச்சுருப்பீங்க, இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும், மனமாகவும் இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எப்படி வைக்க போகிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் எலும்பு குழம்பு வைப்பதற்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அரை கிலோ மட்டன், கத்திரிக்காய், சுரக்காய், நறுக்கி வச்ச வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம், மூணு தக்காளி, அரை டீஸ்பூன் சோம்புத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், கால் டீஸ்பூன் மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து கொத்தமல்லி இலை, மிளகாய்த்தூள் மூணு டீஸ்பூன், மல்லித்தூள் ஆறு டீஸ்பூன், கரம் மசாலா கால் டீஸ்பூன், அரைப்பதற்கு தேங்காய் சோம்பு கால் டீஸ்பூனு, கசகசா அரை டீஸ்பூன். இப்போ நம்ம மட்டன் குழம்பு எப்படி வைக்க போகிறதுன்னு பார்க்குறோம். கழுவி வச்ச மட்டனில் தக்காளி, வெங்காயம், சோம்புத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு நாலஞ்சு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த தேங்காவை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஒரு கொட்டை புளி, அதாவது ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ புளியை கரைச்சி எடுத்து வச்சுட்டு இந்த தேங்காவை கிரைண்ட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம குழம்பு வைக்க போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சூப்பை வந்து உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதிலேருந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சு சாப்பாட்டுக்கு ஊற்றி விடுங்க. ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், குழந்தைங்களும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் என் குழந்தைக்காக எப்போதுமே நான் சூப்பு வச்ச உடனே அதுலேருந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருவேன். இப்போ நான் என் குழந்தைக்கு எடுத்து வச்சுட்டேன், நீங்களும் இந்த மாதிரி எடுத்து வச்சு பாருங்கள். ரொம்ப குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு செய்கிற முறையை பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டியை வச்சுட்டு சட்டி காஞ்ச உடனே இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுவேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே கரம் மசாலாவை போட்டு தாளிச்சிருங்க. இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் ஒன்றா போட்டு இதோட ஆட் பண்ணி வதக்கிடுங்க. இந்த எண்ணெயிலேயே சுரக்காவையும் போட்டு கத்திரிக்காவையும் போட்டு வதக்கிடுங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கி ஓரளவுக்கு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ காய் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த நேரத்தில் கரைச்சி வச்சு இந்த புளி கரைசலை இதில் தூக்கி ஊற்றிடுவோம். அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் இதோட ஆட் பண்ணிடணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை அப்படியே தூக்கி குக்கரில் ஊற்றி ரெண்டு விசில் வச்சு இறக்கணும்னா நம்மளுடைய மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ தேங்காய் புளி எல்லாம் சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருக்குங்க. இப்போ வந்து இதை நம்ம தூக்கி இந்த குக்கரில் ஊற்றிட்டு
ஒரு 2 விசில் வச்சு இறக்கணும்னா நமக்கு குழம்பு நல்லா சுவையாக டேஸ்டியாக வந்துடும். காயெல்லாம் வேகிறதுக்காக நான் இதை குக்கரில் ஊற்றுறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணியாச்சுங்க. எலும்போடு சேர்த்து இந்த காயையும் வதக்கின காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டிருக்கோம். நல்லா கொதிக்கும் போதே நல்லா வாசமாக வரும் உங்களுக்கு. காய் வெந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நமக்கு தேவையான மட்டன் எலும்பு குழம்பு ரெடி ஆயிரும். இதே முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம மட்டன் எலும்பு குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசமாக மனமாக இருக்குது. இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உண்மையுமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் கிச்சன். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள்.